நினைத்தாலே முக்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ உண்மையிலும் வந்து நம்ம நினச்சிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் நமக்கு முக்தி கிடைச்ச பாட்டு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா முக்தினா விடுதலை. எதிலிருந்து விடுதலை? நமக்கு எவ்வளோ கோபம் இருக்குது, கவலை இருக்குது, டென்ஷன் இருக்குது, முடிஞ்சு போன விஷயங்களை மறக்க முடியாது இருக்கிறோம். ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஆயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஆன மாதிரியே நினச்சி கோபத்துலேயும் டென்ஷன்லேயும் பயத்துலேயும் வந்து விடுறோம் நம்ம. அப்போ இதெல்லாம் நம்ம விரும்புகிறோம், முக்தி அடையணும், இதிலிருந்து ஃப்ரீ ஆகணும்ன்ட்டு. அப்போ என்ன நினைச்சா, எப்படி நினைச்சா முக்தி கிடைக்கும்? எந்த ஒரு மனிதனை நினைத்தாலும் நமக்கு முக்தி கிடைக்காது என்று இறைவன் கூறுகின்றார். அப்போ முக்தி கிடைக்கணும் அப்படின்னா ஒரு செங்கல் பாருங்களேன், அது உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் சூளையில் வச்சு நல்லா எரியூட்டப்படுது. அப்போ அந்த எரிய சமயத்தில் சுற்றியும் கவர் பண்ணிடுவாங்க. அப்புறம் எந்த ஏதாவது காற்று கீற்று போகிற மாதிரி கேப் இருந்ததுன்னா அந்த இடத்துல வேகாது, சரிதான் இல்லைங்களா? அப்போ அதனால் நெருப்பு செங்கல் அவ்வளோதான் கனெக்ஷன். இதில் தான் நல்லா வெந்து பக்குவம் ஆகுது, ஸ்ட்ராங் ஆகுது. அப்போ காற்று மழை வெயிலுக்கு எதுக்குமே பாதிக்காது இருக்கும். மேலும் நமக்கு எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரென்த் அப்படியே இருக்கும். அதுபோல தான் நம்மளோட மனசு, பகவானை நினைக்கும்போது மனசுனா நான் ஆத்மா, அவரை நினைக்கும்போது அவர் ஆத்மாவுக்கு தான் தந்தையாக இருக்கார் இல்லைங்களா. அப்போது எப்படி அந்த செங்கல் எரிக்கும்போது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறாங்களோ அதே போல் நான் ஆத்மா தன் உடல் முதற்கொண்டு உறவுகள் உலகியான விஷயங்கள் எல்லாத்திலிருந்தும் சில சமயத்துக்கு சில நிமிடங்களுக்காக புத்தியால் விடுபட்டு தன்னை ஆத்மான்னு நினச்சி, அப்போது அதுவும் அமைதி அன்பு சக்திப்படுத்த இறைவனோட குழந்தை நான் ஆத்மான்னு தன்னை நிச்சயப்படுத்தி கொண்டு, அதுக்கப்புறம் இந்த பூமியும் கடந்து சூரிய நட்சத்திரம் எல்லாம் தாண்டி செம்பொன் நிறமான பிரகாசமான உலகமாக ஒரு சிவலோகம், பிரம்மலோகம், பரந்தாமம், முக்தி தாமம், முக்தி தாமம்னா வீடு. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இறைவனை, அதாவது ஆத்மா தந்தையை நினைக்கும் பொழுது தான் அப்படின்னா நம்ம புத்தியின் மூலமாக இந்த உடம்பை விட்டு ஒரு புள்ளி வடிவத்தில் மேலே போயிட்டே இருக்கிற மாதிரி அப்படியே மனக்கண்ணில் பாருங்கள். அப்படியே மேலே போக போக இந்த பூமி கடந்து போகிறத மனக்கண்ணில் பாருங்கள். அப்புறம் சூரிய நட்சத்திரம் எல்லாம் தாண்டி போகிறத மனக்கண்ணில் பாருங்கள். அதுக்கப்புறம் மேலே செம்பொன் நிறமான பிரகாசத்தில் நான் ஒளியாக உள்ளே நுழையிறேன். இதுதான் என்னுடைய உண்மையான அமைதியான வீடு. இங்கே எல்லாத்திலிருந்தும் விடுபட்ட, முக்தி அடைந்த விடுபட்ட நிலையில், எந்த எண்ணங்கள் அற்ற நிலையில் நான் ஆத்மா அமைதி சொரூபத்தில் நிலைச்சிருக்கிறேன். இப்போ இறைவன் ஆத்மாவுடைய தந்தை, அவரும் என்னுடைய என்னைப் போலவே அதி பிரகாசிக்கூடியவராக இருக்கார். அவரோட முழுமையான சக்திகள், குணங்கள் எல்லாமே என் மீது ஒரு கிரணங்களைப் போல நிறைத்து கொண்டிருக்கிறார். இதன் மூலமாக ஆத்மா நான் அனைத்திலிருந்து விடுபட்ட நிலையில், முக்தி அடைஞ்ச நிலையில், அவரோட அன்பு அரவணைப்பில் ஓய்வாக அமைதியாக இருக்கின்றேன். அவரை போலவே நானும் சக்தி படைத்தவனாக மாறுகின்றேன். ஆத்மா முழுமையாக தூய்மை அடைந்து விட்டது. அப்போ அனைத்து குணங்களும் சக்திகளும் நிறைத்து கொண்டு மீண்டும் நான் மேலிருந்து இந்த கர்ம கஷேத்திரத்துக்கு என்னோட காரியம் செய்வதற்காக பூமியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இந்த பூமியில், இந்த இடத்துல, இந்த உடம்பில் நான் ரெண்டு புருவ மத்தியில் இருந்து இந்த உடம்பை இயக்கக்கூடியவனாக இருக்கேன். அப்போ இந்த உடம்புல இருந்தாலும் நான் தனிப்பட்டவனாக உணர்கிறேன். எப்படி ஒரு வண்டியில் டிரைவர் போனோன்னா வண்டி வேறு டிரைவர் வேறையாக உணர்கிறார்களோ, அதே போல் உடம்புங்கிற வண்டியில் நான் ஆத்மா ரெண்டு புருவ மத்தியிலிருந்து இந்த உடம்பை இயக்கிறேன். அப்போ இறை சக்தி முழுமையாக எனக்குள்ளே நிறைஞ்சிருக்குது. அப்போ அந்த ஒரு சக்தி உடல் முழுவதும் பரவி கொண்டிருப்பதை என் மனக்கண்ணில் பார்க்குறேன். அப்போ என்னோடய ஒவ்வொரு உறுப்புகளும், செல்களுக்கும், நாடி நரம்புகளுக்கும் அந்த ஈஸ்வரி சக்தி பரவி கொண்டிருக்கிறது. நான் உடல் ஆரோக்கியமாக இருப்பதை பரிபூர்ணமாக உணர்கின்றேன். நினச்சி பாருங்கள். மேலும் இந்த ஒரு சக்தி நான் இருக்கக்கூடிய இடத்தையும் அமைதியும் சுகம் நிறைந்ததாக, அன்பு நிறைந்ததாக மாறுகிறது, மாற்றுகிறது. என் தொடர்பில் வரக்கூடிய ஒவ்வொருவரும் அமைதி நிறைந்தவராக, அன்பு நிறைந்தவராக மாறுகிறார்கள். சூரியனிலிருந்து வரக்கூடிய கிரணங்களைப் போல ஆத்மாவாகிய நான் என்னிடமிருந்து முழுமையாக நாலாபுறமும் அந்த தெய்வீக சக்தி பரவி கொண்டிருக்கிறது. மனக்கண்ணில் அப்படியே பாருங்கள். என்னை சுற்றி உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த பிரபஞ்சமும் கூட அமைதி நிறைஞ்சதாக மாறுகிறது, தூய்மையாக மாறுகிறது. இயற்கை எல்லாம் பஞ்சபூதங்களும் தூய்மையடைகிறது. அப்போ இறை சக்தி, இறைவனோட சக்தி என் மூலமாக உலகத்துக்கே அமைதியும் அன்பு நிறைந்த ஒரு நல்ல உலகத்தை படைத்து கொண்டிருக்கக்கூடியதாக மாறுகிறது. அப்படிப்பட்ட அனைத்திலிருந்து விடுபட்ட இந்த உடலில் இருந்தாலும் அனைத்திலிருந்து விடுபட்ட முக்தி அடைந்த நிலையில் நான் ஜீவன் முக்தியாக விடுபட்ட மேலும் அன்பாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஓம் சாந்தி, நன்றி.